பிரம்மா டெய்லரிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நீங்களும் டெய்லர் ஆகலாம் பேட்சோட 12வது வீடியோ. போன வீடியோவில் நைட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. நீங்களும் டெய்லர் ஆகலாம்ங்கிற பேட்சில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 2 முதல் 3 வயது குழந்தைகளுக்கான சுடிதார் பேண்ட் எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேண்ட்டு தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு துணி அளந்துடலாம். உயரம் 21 இன்ச்சு எடுத்திருக்கேன். பட்டி துணியோடு சேர்த்து 21 இன்ச்சு. அடுத்ததாக சுற்றளவு அளந்துடலாம். சுற்றளவு 40 இன்ச்சு எடுத்திருக்கேன். நாற்பது இன்ச்சு குறிச்சாச்சு, இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக பேண்ட் கட் பண்ணுறதுக்காக துணியை 4 மடித்து போட்டுடலாம். துணியை 4 மடித்து போட்டாச்சு. எப்போவுமே மடிப்புள்ள பகுதி நம்ம பக்கம் இருக்கணும், நமக்கு ஆப்போசிட் பகுதி மடிப்பு இல்லாத பகுதியாக இருக்கணும். நமக்கு மொத்த உயரம் 21 இன்ச்சு கிடச்சிச்சு. அதில் 6 இன்ச்சியை பட்டிக்காக தனியாக குறிச்சிக்கிடலாம். இப்போது கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு பேண்ட் துணிக்கு மடித்து போட்டதுக்கப்புறம் சுற்றளவு 10 இன்ச்சையும் உயரம் 15 இன்ச்சையும் கிடச்சிருக்கு. துணியோட ஓப்பன் உள்ள பக்கம் 5 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. துணியோட கீழ்ப்பகுதி அதாவது கால் வர்ற பகுதியில் 5 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. இப்போது 2 5 இன்ச்சையும் கிராஸாக கோடு போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போது கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கட் பண்ணி முடித்தாச்சு. நமக்கு எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. ஒரு பகுதி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் மடிப்புள்ள பகுதியாக இருந்திருக்கும், அதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. பேண்ட்டுக்குள்ளே 2 பீஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் ஒரு பட்டி பீஸும் கிடச்சிருக்கு. சுருக்கு வச்சதுக்கப்புறம் பட்டி எவ்வளோன்னு அளந்துக்கிடலாம். வாங்க இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பீஸ் கிடச்சிருந்ததில் 1 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போது சுருக்கு வைக்க ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே ஸ்டார்டிங் எடுத்தோடனே சுருக்கு வச்சிடாதீங்க, கொஞ்சம் தள்ளியே வைக்க ஆரம்பிங்க. 1 2 3 4 மொத்தம் 4 சுருக்கு வச்சுருக்கோம். இதே மாதிரி அந்த ஓரத்துலேயும் சுருக்கு வச்சுக்கோங்க. 1 2 3 4 இப்போது தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேண்ட் துணியில் சுருக்கு வச்சு முடித்தாச்சு. இதே மாதிரி அடுத்த துணியிலையும் சுருக்கு வச்சுக்கிடலாம். அதே ப்ரொசீஜர் தான், ஸ்டார்டிங்லேருந்து வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. 4 சுருக்கு வச்சுக்கிடலாம். வச்சு முடித்தாச்சு. இதே மாதிரி அந்த பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 துணியிலையும் 1 பகுதியை மட்டும் ஜாயின் பண்ணிடலாம். ஓரத்தை ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. சுருக்கு வச்சதுக்கப்புறம் துணியோட சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். இருபத்தி 6 இன்ச்சு கிடச்சிருக்கு. 26 இன்ச்சுக்கு பட்டி துணி கட் பண்ணணும். பேண்ட் துணி கட் பண்ணும்போது 6 இன்ச்சு தனியாக உயரம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த துணி தான் இது. ஃபஸ்ட்டு சுற்றளவு வளர்ந்துடலாம். நமக்கு சுற்றளவு 26 இன்ச்சு கிடச்சிச்சு சுருக்கு வச்சதுக்கப்புறம். அதனால் பட்டி துணியையும் 26 இன்ச்சில் கட் பண்ணிக்கிறலாம். உயரம் 6 இன்ச்சு எடுத்திருக்கேன்.
இப்போ கட் பண்ணிரலாம். அடுத்ததா பேண்ட் துணியோட மேல் பகுதியில் பட்டி துணி கட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து ஜாயின் பண்ணிடலாம். வெளிப்பக்கமே வச்சு தைங்க. பட்டி துணி ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததா பட்டியோட ஓரத்தை ரெண்டு மடிப்பாக மடித்து பிசிறு மடித்து தைச்சுக்கிறலாம். தச்சாச்சு, இதே மாதிரி அந்த பக்கம் தச்சுக்கோங்க. ரெண்டு பக்கம் பட்டியோட ஓரம் அடித்து முடித்தாச்சு. அடுத்ததா நாடா போடுறதுக்காக பட்டியோட மேல் பகுதியை மடித்து தச்சுக்கிறலாம். நாடா பகுதி மடித்து தச்சு முடித்தாச்சு. பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. அடுத்ததான் அந்த சென்டர் பகுதியை ஜாயின் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததா பேண்ட்டோட சைடு தச்சிடலாம். சைடு ஜாயின் பண்ணிட்டோம்னா பேண்ட் ரெடி. பேண்ட்டோட கீழ்ப்பகுதி நம்ம மடித்து தைக்கலை, ஏன்னா அதில் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் மடித்து தைக்காமல் சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறலாம். இப்போது ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. 2 முதல் 3 வயது குழந்தைகள் போடக்கூடிய அழகான சுடிதார் பேண்ட் ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரம்மா டெய்லரிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.